Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாலகுமாரனின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பெயர் விட்டுப்போனவை. விட்டுப்போனவை. நரசிம்மன் தான் என்னை முதலில் தூக்கினான். என் இடது தோளில் வலுவின்றி அடித்தான். அடுத்த முறை தாக்குதல் ஆரம்பிக்கையில் அவன் கையை வந்த வேகத்திலேயே திசை திருப்பிவிட்டேன். நிலை குலைந்து போன போது பிடரியில் அடித்தேன். மறுபடி எழுந்து மூர்க்கமான போது இடக்காலை சரியாய் ஒன்றரை அடி விலக்கி வைத்து அபத்தமாய் நின்றேன். அனிச்சையாய் என் இரண்டு முஷ்டிகளும் கைக்குள் ஏதோ மறைத்து கொண்டு போல வான் பார்த்து எதிர்ப்புக்கு தயாராக இருந்தன. எதிரி அணுகியதும் வலது முஷ்டி நிலம் நோக்கி திரும்பி முன்னேற, இடது முஷ்டி அதே வேகத்தில் பின்னடைய வாக் என்ற கூச்சல் வேகத்தை கிளறிவிட சுலபமாய் 70 பவுண்டு குத்து நரசிம்மன் கன்னத்தை தாக்கியது. நரசிம்மன் வலியில் துடித்தான். முகத்தை பொத்தி கொண்டான். சண்டை விட வேண்டுமென்றால் முதலில் வலியோடு பழக வேண்டும். வலியை தாங்கும் குணம் வேண்டும். வலி வந்த பிறகு அலறுவதில் பயனில்லை. ஏற்றுக்கொள்வதே சுகம். உயர்வு புரிகிறதா? எனக்கு இது பாலபாடம். YMCAவில் மாஸ்டர் ஆல்பர்ட் தேவராசன் கற்றுக் கொடுத்த பாடம். அண்ணா புரியுறதா என்று அவர் கேட்கையில் புரிகிறது என்று பதில் சொல்ல வேண்டும். பளிச்சென்று முகவாயில் அடிவிடும். அசையாது மறுபடி புரிகிறது என்று பதில் சொல்ல வேண்டும். புரிந்ததற்கு அர்த்தம் உடனே செயல்படுதல், அனிச்சையாய் செயல்படுதல். யோசித்து செயல்படுவது புரிந்ததாயாகாது. இது பாலபாடம். நரசிம்மனுக்கு புரியவில்லை. வலி தாங்க முடியவில்லை. ஏதோ ஒரு கோபத்தில் வெறியில் தாக்க ஆரம்பித்து விட்டான். இப்போது முகத்தை பொத்தி கொண்டு அழுகிறான். நான் அசையாது நின்றேன். நரசிம்மனை அடிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. எவரையும் தண்டிப்பதில் எனக்கு பிடித்தமில்லை. நரசிம்மன் அத்து மீறினான். அதிகமான வார்த்தைகள் பிரயோகம் செய்தான். தா பத்தா நீயும் தள்ளிக்கின்னு தானடா வந்திருக்க. உங்கள் வீட்டில் சொல்லி எத்தனை நேரம் ஆகும்? இன்னைக்கு சாயந்தரமே உன்னை சந்தில் நிற்க வைக்கிறேன் பாரு. இது கூட எனக்கு கோபமில்லை. என் மோட்டார் சைக்கிளை ரிப்பேர் செய்வதாக சொல்லி எடுத்து போய் எவளுடனோ மகாபலிபுரம் வந்து நிற்பதில் கோபமில்லை. எனக்கு என் மோட்டார் சைக்கிள் மிக மிக தேவையான சமயத்தில் போய் சொல்லி எடுத்து போனதில் வருத்தமில்லை. என் சிநேகிதி தேவகியை தள்ளி கொண்டு வந்தவளாய் சொன்னதில் கோபமில்லை. தான் கூட்டி வந்த பெண் எதிரே என்னை புஜபலம் காட்டி மடக்கிவிட்டு நகர்ந்து விட முடியும் என்று நினைத்து தாக்குதல் ஆரம்பித்தது எனக்கு கோபம் ஊட்டியது. இது நிலை தெரியாத கோபமில்லை, மாஸ்டர் ஆல்பர்ட் தேவராஜன் கோபம். சுள் என்று புறங்கையால் முகத்தை தாக்கிவிட்டு கர்த்தரே என்று சிலுவை கூறிட்டு கொள்ளும் கோபம். மனுஷால நோவு பண்ணக்கூடாது பலு. நோவுக்கு அப்புறம் விஷயம் புரியுங்கிற வேற வழி இல்லை. புரியறதுக்கு தான் அடி உதைய தவிர உச்சரிப்பில் அடிக்கக்கூடாது. கர்த்தரே அவனுக்கு நிதானம் கொடுன்னு அடிக்கிறேன். என் நிதானம் மாறாமல் இருந்தால் கர்த்தரை கூப்பிட்றேன். நான் நிதானம் பிறழாமல் நரசிம்மனுக்காக காத்து கொண்டிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு அடிக்கிற? நரசிம்மன் முகத்தை பொத்தியபடியே கேட்டான். உதட்டோரும் ரத்தம் கசிய நின்றான். அடிபட்டவன் விவாதத்திற்கு இறங்குகையில் மேலும் கவனமாக இருக்க வேண்டும். அதிகம் தள்ளப்படுபவனை கவனத்துடன் பார்க்க வேண்டும். அவர்கள் மீண்டும் முழு பலத்தோடு தம்மை தாக்க முற்படக்கூடும். எனவே விழித்திரு, என் நேரமும் விழித்திரு. இதுக்கு முன்னாடி உன் வண்டியை எழுதிட்டு போகிறதில்ல? இரண்டு நாள் முன்னால் எங்கிட்ட உன் வண்டி எழுதுதில்ல? என்ன பண்ணிட்ட அப்படியே? ஒரு வாரம் வச்சுக்க நரசிம்மன். சொல்லிட்டு எடுத்துகிட்டு போ. எங்கே வேணா போ, யார் கூட வேணாம், சுத்து வாடகைக்கு விடு. ஆனால் ஏமாத்தாத நரசிம்மன். ஆசிரமம் போக வேண்டியிருந்தது மகாபலிபுரமா? இதை விட்டு வேறு நேரம் கிடையாது. கிடைக்கிற போது சுருட்டிக்கிற காரியம் தானே இது. நான் அந்த பெண்ணை சுட்டி காட்டி கேட்டேன். உனக்கு அது அனாவசியம். வாஸ்தவம் அதே மாதிரி என் விஷயமும் உனக்கு அனாவசியம். சந்தி சிரிக்க வச்சுருவேன் ஐயா. கண்டுக்க போக வேண்டியதானே, காலைக்கு நாளை கேட்குறது. இத்தனை நாள் ஸ்நேகமாக இருந்து இது புரியலன்னு தா. ரத்தத்தை எச்சிலாக்கி துப்பினான். ஏன் வண்டி நரசிம்மன்? கொல்லாத வண்டி. வாங்குற போது நரசிம்மன் வண்டி இருந்ததில்ல? 8 மைல் 10 மைலுக்கு அண்டாண்ட பிரேக் டவுன் அட்டன் பண்ணி தான் கொண்டாந்ததில்ல? எந்த மெக்கானிக் செய்வான்? மெக்கானிக் மாதிரியே பழகணும். இன்னைக்கு கை நீட்டி அடித்து எங்கே போயிடுவ நீ? அருகே நெருங்கி வெறுப்புடன் பேசினான். வேணாம் விடுங்க, சண்டை வேணாம் விடுங்க. அந்த பெண் அவனை தனியாக பிடித்து இழுத்தது. தேவகி என் அருகில் வந்து போகட்டும், நம்ம அடுத்த பஸ் பிடிச்சிடலாம் என்றாள். எங்கே போயிடுவேன் நீ? ஒரு வார்த்தைகள் என் முன் சுற்றி உஷ்ணமேற்றின. இன்னும் மிரட்டுகிறான், எகிரலாக பேசுகிறான். தண்டிக்கப்பட வேண்டியவன், தண்டிக்கப்பட்டால் ஒழிய விவரம் புரியாதவன். நான் சட்டென்று முன்னேறி அவன் பாதத்தை மிதித்து நெஞ்சில் கை வைத்து பின்னுக்கு தள்ளினேன். தார்ச்சாலை தாண்டி மணல் பகுதியில் மல்லாக்க விழுந்தான். ஐயோ என்று கூச்சலிட்டான். விரல்களை விரைப்பாக்கி
வலது உள்ளங்கை விளிம்பில் உரமேற்றி புஜத்தை காற்றில் எட்டாய் சுழற்றி எட்டுக்கு கீழே இறங்குகையில் வேகம் அதிகரிக்க தேவகி நடுவே புகுந்து என் கோபத்தை கலைத்தான். அதிகம் கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு சிரமம் போயிடும், இதோடு விடுங்க என்றாள். என் ரௌத்ர கொப்பளம் பளிச்சென்று வெடித்து காணாமல் போயிட்டு. உங்கள் மெக்கானிக் சொன்னது கொச்சையாக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பில்லை, தேவகி ஆங்கிலத்தில் பேசினாள். என்னது தள்ளிண்டு வந்தது? நான் சிரித்தேன். அவளும் மெலிதாய் தலையில் எடுத்து கொண்டு சிரித்தாள். வாங்க பஸ் பிடிச்சிட்டு போயிடுவோம் என்றாள். இல்லை தேவகி, இதுக்கப்புறம் வண்டியை இவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, வண்டி உருப்படியாக வராது. 8000 ரூபாய் வண்டி. நரசிம்மன் சாவியை கூட. வீட்டாண்ட வரேன். சாவியை கூட நரசிம்மன். முடியாது. கடைசியாக கேட்குறேன், சாவியை கூட மரியாதையா? எனக்கு இப்போ வண்டி வேணும். விளையாடுறியா? இன்னும் முக்காரில் வண்டி உன் வீட்டு வாசலில் நிற்கும். உன்னை நம்பி இனி வண்டி தர முடியாது, சாவியை கூட. அது உடனே வீட்டுக்கு போகணும், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. பஸ் பிடிச்சி போனால் ரொம்ப லேட் ஆயிரும். இன்னும் முக்காவில் சாவியை கொடுண்ணா. பாலு சொல்கிறது கேளு, நிலைமையை புரியாமல் போகிறேன். இன்னும் முக்காவில் உன் வீட்டில் வண்டியை விடுறேன், அது சீக்கிரம் போகணும். வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்கு. அதுவும் தலைவி தலைவலி, சாவியை எடு. பாலா நம்ம பஸ்ஸில் போயிடுறா? தேவகி நம்மளால் போக முடியாது, இவன் வண்டியை உடச்சிருவான். பாலா பஸ் வருது, தேவகி கூச்சலிட்டாள். எங்களுக்கு முன் அந்த பெண் நெடுஞ்சாலையில் ஏறி கையசைத்து பஸ்ஸை நிறுத்திட்டு யாரிடமும் சொல்லாமல் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டது. தேவகி நீ வேறு, நான் பின்னாடியே வரேன். நான் நரசிம்ம சட்டை பாய்க்குள்ள கைவிட்டு வலித்து சாவியை எடுத்தேன். தேவகியுடன் பஸ் நகர்ந்தது. புழுதியை விசிறிவிட்டு கிளம்பியது. நான் வண்டிக்குள் சாவியை சொருகினேன், உதைத்து கிளம்பினேன். கால் விளிம்பில் கியர் மாற்றினேன். நரசிம்மன் வெறுத்தபடி என்னை பார்த்து கொண்டிருந்தான். முகத்தில் சோகம் தெரிந்தது, பரிதாபம் படர்ந்து கிளைத்தது. நான் சொல்கிறேன் இப்போ, நரசிம்மன் அருகே வந்து என்ன அடையாளண்டு விடு என்றார். ஏன்? அதுக்கு வீட்டுக்கு போக வழி தெரியாது, நான் தான் தெரு முன்னில் விடணும். சரியாரு, நரசிம்மன் பின்பக்கம் அமர்ந்தார். நானும் சீக்கிரமாக போகணும். நானும் சீக்கிரமாக போகணும். ஏன் பாலு? ஒன்று செய்ய, உன் கூட வந்த அந்த பொண்ணை ஆட்டோவில் வச்சு எங்கள் ஆளை அதுவும் தெருவில் விட்டுற சொல். நான் ஆட்டோவில் அதுவும் கூட போகிறத விட இது நல்லது. செய்யுமா? யார் இது? நம்ம பேட்டை தான் என்று. லவ்கா இஷ்டப்பட்டுச்சு? கட்டிக்க வேண்டியதானே? சட்டுன்னு முடியாதா? ஏன்? வேறு ஜாதி விடமாட்டாங்க அதுவும் இடத்துல. பஸ் ஊர்ந்து போக பின்தொடர்ந்தேன். நரசிம்மன் கடிகாரம் பார்த்தபடி தவித்தான். அடையாளில் வண்டி கொடு பாலு, ஒரு மிதியில் ஒரே மிதியில் வீட்டுக்கு விட்டுட்டு வந்துடுறானே. முடியாதரா? தயவு செய்து பாலு. முடியாது. புரியாமல் பேசாத பாலு. முடியாது. சி ஸ்நேகக்காரனடா நீ. நரசிம்மனுடன் 14 வருட ஸ்நேகிதம், பள்ளி பருவத்து ஸ்நேகிதம். பள்ளி முடிந்து பிரிந்து தலையெழுத்துப்படி வெவ்வேறு தொழிலாக வளர்ந்து கிளைத்து வசதியாகி நான் ஒரு கம்பெனியில் சேல்ஸ்மேனாக, அவன் தனியே கடை போட்டு மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் செய்ய. வண்டி வாங்கிடு பாலு. வாங்கணும் நரசிம்மா. ஆஃபீஸில் லோன் போட்டு கொஞ்சம் முன்பணம் போட்டு பாண்டிச்சேரியில் இன்வாய்ஸ் வாங்கி நரசிம்மனை அழைத்து 1-4 வண்டி பார்த்து தேர்ந்தெடுத்து சென்னை வருவதற்குள் ஓட்டக்கற்று கற்றுக்கொண்டு நரசிம்மன் சொல்லிக் கொடுத்து வேலை தெரியாதவன் எவரும் இல்லை என்று அவன் பெருமைப்பட நானும் நன்றியில் பூரிக்க, சின்ன முனகலோ சர்வீஸோ பெரிய ரிப்பேரோ அத்தனை செய்து கொடுங்க. வண்டி பெரம்பூரில் பிரேக் டவுன். நரசிம்மா உடுபாலு நான் எடுத்துறேன். ராயப்பேட்டையிலேருந்து பெரம்பூர் போய் நடுராட்டில் கழட்டி பிரித்து சரி பாய்ச்சிட்டு வாசலில் விட்டு போயிடறேன். 100 ரூபாய் கொடு பாலு. டிங்கர் வேலை, வண்டி வந்திருக்கு, 2 நாளில் திருப்பிடுறேன். 6 ஹவர் வண்டி கொடுப்பாலும். ஞாயிற்றுக்கிழமை தான், சைலன்ஸ் ஒன்று தேவைப்படுது. புதுப்பேட்டை போய் வரேன். தருவேன். சோழாவரம் போகிறியா? இல்லை நான் போகட்டுமா? நான் போகிறேன்னு. சரி வண்டி கொடு. வண்டி அவனிடம் வித்தை காட்டும், அதன் பாஷை அவனுக்கு தெளிவாக தெரியும். உத்தியோகத்தால் வண்டியின் வரவால் மேலும் பலப்பட கம்பீரம் வர கல்யாணம் செய்து கொண்டேன். மனைவி கஸ்தூரியுடன் ஊர்வலம் வந்தேன். பெண் குழந்தைக்கு தந்தையானேன். உங்கள் வீட்டு அம்மா சரியாக உட்கார்றதில்ல, பின்னாடி கைப்பிடி போட்டு ஃபுட் ரெஸ்ட் வச்சு தரேன், அரை நாள் விடு. செய்து விட்டு காசு வாங்க மறுத்து விட்டான்.
அவன். 50 ரூபா செலவு இருக்குமே. நரசிம்மா, நம்ம பிரசன்ட் பாலு வச்சுக்க, நான் கல்யாணத்துக்கு ஒன்றும் செய்யலையே. நரசிம்மன் எனக்கு மெக்கானிக் இல்லை, நான் அவன் வாடிக்கைக்காரன் இல்லை. எங்களுக்கு இடையில் ஓடின நட்பு என்கிற இழை நூலாகி கயிறாகி இறுகி இன்று அறுபட்டு போயிட்டு அறுபட நானும் காரணம். 5 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு இளமையும் மிடுக்கும் இருக்கும் தைரியத்தில் வண்டி உள்ள வசதியில் தேவகி சிநேகிதம் கிடைத்தது. அது பெரிய லவ் இல்லை, விலகி மரியாதையுடன் இருக்கும் சிநேகிதம் இல்லை, இரண்டும் கலந்த குழப்பம். கிட்டத்தட்ட பெண்டாட்டி மாதிரி இன்னொரு பெண் என்கிற குதூகலம். இது எங்கே போய் முடியும் பாலா என்று கேட்டபோது, வர வியாழக்கிழமை மகாலிவரும் போய் பேசலாமே. எப்படி போகிறது? என் மோட்டார் சைக்கிள்லையே. வேணும் பாலா. சே வா, 8 மணிக்கு சர்வீஸ் செய்து கொடுப்பேன் என்கிறவனை 10 மணி வரை காணவில்லை. கால் மாற்றி தவித்து ஆட்டோ பிடித்து தேவகியை தேடி பஸ் பிடித்து மகாபலிபுரம் போய் இறங்கி பேசலாம்னு சொல்லிட்டு இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எப்படி? ஏன் இப்படி பேச முடியாதா? இது போகும் பாலா. எனக்கு வேணும். எது? சகலமா. சி, ஆசை நரைக்க துவங்கின கவலையில் வந்த ஆசை, இனிமேல் காதலிக்க முடியுமோ முடியாதோ என்கிற பயத்தில் கிளர்ந்த ஆசை. உங்கள் வண்டி எங்கே? தேவகி கேட்டான். ஒருக்கு பையன் மெக்கானிக் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டான். பாவம், பிரேக் டவுனும் இன்னும். எங்களுக்குள் எந்த முடிவுக்கும் வராது. பஸ் பிடித்து மகாபலிபுரத்திலிருந்து திருப்புகையில் கோல்டன் பீச் தாண்டி ஒரு பஸ் ஸ்டாப்பில் என் வண்டி நிற்க, நரசிம்மன் எவ்வளோக்கோ கொக்கு பரப்பதை காட்டி கொண்டிருக்க, பஸ்ஸை நிறுத்தி தேவகியுடன் இறங்கி நெடுஞ்சாலையின் நரசிம்மனை அதட்ட பேச்சு முற்றி கை ஓங்கி நரசிம்மன் தான் என்னை முதலில் தாக்கினான். என் இடது தோளில் வலுவின்றி அடித்தான். என் நரம்புகளில் ஆல்பர்ட் தேவராசன் வார்த்தை குடியேறியது. ஜதி பேசிட்டு, அடையாரில் ஒண்டி கொடுப்பாலும் முடியாது. ஏன்? நேரத்துக்கு வீட்டுக்கு போகலன்னா கஸ்தூரிக்கு சந்தேகம் வரும். இந்த பொண்ணு யாரு? உனக்கு அனாவசியம். கட்டினவளுக்கு துரோகம் பண்ணுறியா? பேசின பல்லு பேந்துரும். நரசிம்மன் பேசவில்லை. அடையாரில் இறங்கி பஸ் வந்ததும் அவன் துணையுடன் பேசினான். அது கண்ணை கசக்கியது. நடுத்தருவில் அழுதது. தேவகி, அவளை ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு வந்து விட்டுறியா? இவன் கூட போனால் சந்தேகம் வருமா? நம்ம கேஸ் தான் இதுவும். சரி. தேவகியும் அந்த பெண்ணும் ஆட்டோவில் மறைந்தார்கள். நானும் நரசிம்மனும் ராயப்பேட்டையில் பிரிந்தோம். மறுநாள் தேவகியிடமிருந்து ஆஃபீஸுக்கு கடிதம் வந்தது. பாலா, இது போரும் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். மகாபலிபுரம் இல்லை, இமயமலைக்கே போனாலும் இதை நம்மால் தெளிவாக தீர்மானிக்க முடியாது. இந்த அசட்டு உறவை சீர் செய்ய முடியாது. பாலா, இந்த நிகழ்ச்சிக்கு நானும் காரணம், என் அனுமதியும் காரணம். நேற்று மாலை அத்தனையும் தெளிவாயிற்று. நீங்கள் ஒரு தப்பு செய்து விட்டீங்க பாலா. உங்கள் வண்டியை உங்கள் மெக்கானிக்கிடம் கொடுத்துருக்க வேண்டும். அந்த பெண்ணை உடனே அனுப்பியிருக்க வேண்டும். அந்த பெண் தெருமுனையில் இறங்கினால் கிட்டத்தட்ட ஓட்டமாய் ஓடி வீடு நோக்கி போனான். அது ஒன் வே டிராஃபிக். அவன் படியேறியதும் வீடு தாண்டி போயிற்று. வாசலில் யாரோ அந்த பெண்ணை செருப்பால் அடித்து கொண்டிருந்தார்கள். ரொம்ப வேதனையாகிவிட்டது பாலா. இரவு தூங்கவே முடியவில்லை. அவள் அடி வாங்கியது கனவிலும் வந்து பயமுறுத்தியது. கிட்டத்தட்ட அவள் நிலைதான் எனக்கும். என் வீட்டிலும் இது தெரிந்தால் செருப்படி தான் விழும். வேண்டாம் பாலா, வேண்டாம். நம்முடையது வெறும் மயக்கம். இது சரி வராது. நான் உங்களை குத்த சொல்லலை. அந்த பெண் மூலம் என் நிலையை புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பெண் என்ன ஆனால் நரசிம்மனிடம் விசாரியுங்கள். இனி நாம் அதிகம் பார்க்க வேண்டாம். நிச்சயம் மகாபலிபுரம் வேண்டாம். நாம் நட்புடன், வெறும் நட்புடன் இருப்போம். தேவகி. என்னால் நரசிம்மனிடம் விசாரிக்க முடியவில்லை, தேவகியை பார்க்க முடியவில்லை. பின்பக்கம் கஸ்தூரியும் முன்பக்கம் என் 6 வயது குழந்தை கௌரிமாய் பீச்சில் உலா வருகையில் மகாபலிபுரம் நெஞ்சை உலுக்கிற்று. யாதும் ஊரே யாவரும் கேளிர் அன்பே எங்கள் உலக தத்துவம். நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை. குழந்தை கமலஹாசனாய் கை நீட்டி பாடிக்கொண்டு வந்தாள். கௌரி, ஓட்டும்போது பாடாத, அப்பா கவனம் செதறிப்போகும். பொய் பொய் பொய்.